Hello friends, welcome to my channel. In this video, we will see a super maxi dress. We will see how we can see it. Now, saree is 2 meter lining cloth. You will need a length of the sleeve. You will need a 3 meter cloth. Now, we have double color. இப்போ நீங்கள் ஹைட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதிகமாக எடுத்துருக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம் தான். டாப் போர்ஷனோட ஹைட் வந்து எது வரைக்கும் வேணும், சில பேருக்கு லென்த்தாக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருந்தால் பிடிக்கும். ஒவ்வொரு ஸ்டைலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிக்கோ நீங்கள் அந்தளவுக்கு ஹைட் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து 14 இன்ச் ஹைட்டு மார்க் பண்ணி நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இது வந்து டாப் போர்ஷனுக்கு தேவையான லைனிங் கிளாத்து. ஃபஸ்ட்டு வந்து டாப் போர்ஷன் வந்து லைனிங் கிளாத் தான் கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஏற்கனவே வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து 2 ஃபோல்டட் சைடு இருக்கும், ஒரு சைடு வந்து ஓப்பன் சைடு இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஹைட் வந்து தேவையான ஹைட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்பயும் மார்க் பண்ணுவோம் பார்த்தீங்களா, நெக்கு வித்து, அதுக்கப்புறம் ஷோல்டர், இது எல்லாமே நீங்கள் நார்மலாக எடுப்பீங்களா எந்தளவு எடுக்கிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. அதுமாதிரி நீங்கள் யார் தைக்க போகிறீங்களோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த சைஸ் வந்து 34 செஸ்ட் அளவு. இது வந்து நீங்கள் ஒரு 32 வரைக்கும் வச்சாதீங்களே கரெக்டாக தான் இருக்கும். இந்த நெக் வித்து ஷோல்டர்லாம், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக் ஹைட்டு, ஃப்ரண்ட் நெக் ஹைட் வந்து 5.5, பேக் நெக் வந்து 4.5 எடுத்திருக்கேன். நெக் வந்து இப்போ கட் பண்ண போகிறதுல உங்களுக்கு சும்மா ரஃபாக மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆம் ஹோல் லைன் மார்க் பண்ணணும், அதில் வந்து செஸ்ட் வித் மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து 1 இன்ச் தையலுக்காக நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம டயக்னலாக வந்து ஒரு 1 இன்ச் வச்சுக்கோங்க. அந்த ரெண்டு லைன் ஜாயிண்ட் ஆகிட்ட டயக்னலாக வந்து 1 இன்ச் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த நம்ம அந்த லைன் போட்டிருக்கோம்ல, அந்த ஆம் ஹோல் லைனில் வந்து சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சி வளைவு போட்டுக்கோங்க. அதே மாதிரி இன்னொருவும் வளைவு போட்டுக்கோங்க. 1 இன்ச்சில் போட்டிருந்தோம்ல, அதுக்கும் நல்ல வளைவு போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வேஸ்ட் லைன் மார்க் பண்ண போகிறோம். இப்போ வேஸ்ட்டு பெசல் பண்ணி எவ்வளோ வருதோ அதை வந்து நம்ம 4L டிவைட் பண்ணிக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 30 வருது அப்படின்னா நீங்கள் அதை 4L டிவைட் பண்ணிக்கோங்க. இல்லை 28 வருது அப்படின்னா அதை நீங்கள் 4L டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோடய ஆன்சர் வந்து டிவைட் பண்ணுறப்ப 7.5 வருது. ப்ளஸ் 1 இன்ச் வந்து நம்ம டாட்காக பிடிக்க போகிறோம், அதுக்காக 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு 1 இன்ச் தையலுக்கு நம்ம எப்பயும் மார்க் பண்ணுற மாதிரி 1 இன்ச் வந்து கீழே டாட் மார்க் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து 1 இன்ச் வந்து லூஸ்க்காகவும் தையலுக்காகவும் நம்ம எடுத்துக்கிறோம், ஈஸ்க்காகவும் சீம்க்காகவும் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சதுக்காக கட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே நம்ம 1/2 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். இதே நீங்கள் அம்பர்லலாம் தைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 1 இன்ச் கூட மார்க் பண்ணலாம். நம்ம அந்த நம்ம ப்ளீட்டட் மேக்ஸி தான் தைக்க போகிறோம், அதுக்கு வந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணால் போதும். இந்த மாதிரி வளைவை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் மட்டும் மார்க் பண்ணி நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணுறப்ப நெக்கு கட் பண்ணாமல் ஆம் ஹோல் மட்டும் கட் பண்ணுங்கள். ஆம் ஹோல் பேக் ஆம் ஹோலும் ஃப்ரண்ட் ஆம் ஹோலும் தனித்தனியாக எடுத்து கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நெக்கு வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து கட் பண்ணால் வேணாம், நம்ம வந்து இன்னொரு பீஸ் வந்து அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து நெக்கு கட் பண்ண வேணாம், பேக் சைடில் வந்து நெக்கு நெக் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தனித்தனியாக எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட் ஆம் ஹோல் கட் பண்ணிக்கோங்க. பேக் சைடுக்கு மட்டும் நம்ம இப்போயே நெக் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பேக் நெக்கில் வந்து நெக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இப்போ இதில் ஃப்ரண்ட்டில் கட் பண்ணோன்னா பாதி கட் ஆயிரும்ல, அதனால் நான் சேர்த்து கட் பண்ணாமல் ஃப்ரண்ட் பேக்கில் மட்டும் ஒரு 4.5 இன்ச் நெக்கு மார்க் பண்ணி நான் ரவுண்ட் நெக் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம டாப் போர்ஷன் வந்து லைனிங் கிளாத்தில் வந்து கட் பண்ணிட்டோம், ஃப்ரண்ட்டு பேக்கு. இப்போ இதை வந்து நம்ம சாரீயில் கட் பண்ண போகிறோம். இப்போ சாரீ வந்து எடுத்துக்கோங்க. இப்போ சாரீயில் வந்து முந்தி சைடு வந்து க்ரீன் கலரில் இருக்குல்ல, இப்போ நம்ம அது நமக்கு தேவையில்லாம். இப்போ இன்னொரு எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளெயின் கலர் கொடுத்துருக்காங்க, அந்த ப்ளெயின் கலரை தான் நான் எடுக்க போகிறேன். இப்போ அந்த சாரீயில் வந்து இன்னொரு எண்டில் வந்து நம்ம அந்த இருக்கிற லைனிங் கிளாத் வந்து டாப் போர்ஷனில் கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா, அதை எடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து மேக்கு கட் பண்ணாமல் இருக்கும், அதே மாதிரி கீழே வந்து வளைவு கட் பண்ணாமல் இருக்கலாம், அதையும் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு பேக்கு ஃப்ரெண்ட்டு சேர்த்து ஒன்றா வச்சு கீழே இருக்க வளைவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தான் கட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு தனியாக பேக்கு தனியாக போட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ரெண்டும் ஒன்றா நம்ம வந்து சாரீ வந்து சிங்கிள் பீஸாக போட்டிருக்கனால நம்ம ரெண்டையும் தனித்தனியாக போட்டு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கே தெரியும், மார்க் பண்ணுறப்ப நான் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன். ஆம்ஹோல் சைடு அதுக்கப்புறம் நெக் சைடெலாம் வந்து அதிகமாக மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அதிகமாக வச்சு ஆம்ஹோல் சைடெலாம் வந்து அதிகமாக கட் பண்ணிங்க, ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும்.
இப்போ டாப் போர்ஷன் வந்து நம்ம சரியில் கட் பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சரியில் வந்து ஒரு சைடு க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா, முந்தைய சைடு வந்து க்ரீன் கலரில் இருக்குல்ல, இப்போ நம்ம அதான் எடுத்துக்க போகிறோம். அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க, ஒரே ஒரு தடவை ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் இருந்தால் போதும், பேக்கில் தேவையில்லை. ஒரே ஒரு தடவை மட்டும் ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் அதோட ஹைட் வந்து நான் ஒரு 9 இன்ச் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். ப்ளஸ் வந்து 1 இன்ச் வந்து தையலுக்காக தேவைப்படும். நான் வந்து உங்களுக்கு தையலுக்காக தெரியட்டுன்றக்காக மார்க் பண்ணுறேன். மேலே ஒரு 1/2 இன்ச், கீழே ஒரு 1/2 இன்ச் தேவைப்படும். ஆனால் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அதோட வந்து 1 இன்ச் அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம மார்க் பண்ண பார்த்திங்களா, அதே மாதிரி தான் நம்ம டாப் போர்ஷன் வந்து கட் பண்ணணும் லைனிங் கிளாத்தில், அதே மாதிரி நெக்கு வித்து ஷோல்டர் நீங்கள் அதில் என்ன அளவு மார்க் பண்ணிங்களோ அதே இதை இதுலேயும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் ஃப்ரண்ட்டில் வந்து ஆம்ஹோல் 1 இன்ச் மார்க் பண்ணோம், செஸ்ட் வித் 8.5 இன்ச் மார்க் பண்ணோம். அதே மாதிரி நீங்கள் அதில் எப்படி கொடுத்துருந்தீங்களோ அதே அளவு வந்து இதுலேயும் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. செஸ்ட் லைன் மார்க் பண்ணி கீழே அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க. இதுக்கு நம்ம வேஸ்ட் லைன் தான் மார்க் பண்ண தேவையில்லை. செஸ்ட் அளவு எவ்வளவோ அதே வந்து எவ்வளோ ஹைட் எடுத்துருக்குமோ அந்தளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இதை வந்து நம்ம ஏற்கனவே டாப் போர்ஷன் வந்து கட் பண்ணி வச்சிருந்தோம்ல ஃப்ரண்ட் பார்ட்டு, அதை வச்சு நம்ம முன்னாடி தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த கலர் கிளாத்து, அதுக்கப்புறம் அந்த பிளெயின் கலர் கிளாத்து, அதுக்கப்புறம் லைனிங் கிளாத்து, இது மாதிரி 3 லேயர்ஸில் வர மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம ராங் சைடில் வச்சு நம்ம திருப்ப போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் வந்து ஒன்றா வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுடலாம். அப்போ அவங்க தைக்கிறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லைனிங் கிளாத்தை வந்து ராங் சைடு பக்கம் வச்சுக்கோங்க. இது லைனிங் கிளாத்தை வந்து நான் ராங் சைடு பக்கம் வச்சு இந்த மாதிரி பின் பண்ணிக்கிறேன், 4 பக்கமும் பின் பண்ணிக்கிறேன். பின் பண்ணிவிட்டு நீங்கள் சுற்றி வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ சுற்றி வந்து நம்ம லைனிங் கிளாத் அளவுக்கு வந்து கீழே தையல் போட்டுடலாம். அதனால தான் வந்து உங்களை சாரீயில் கட் பண்ணப்போ கொஞ்சம் அதிகமாக கட் பண்ண சொன்னேன். இப்போ தச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம லைனிங் கிளாத் தான் வந்து மெயின் கரெக்ட் அளவு. அந்த லைனிங் கிளாத் அளவுக்கு வந்து அந்த மெயின் கிளாத்தில் வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை ஃபுல்லாக நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம டாப் ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து லைனிங் கிளாத்தை வந்து ராங் சைடு வச்சு தச்சு எடுத்துட்டோம். அதே மாதிரி கீழேயும் நான் வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன். எல்லா பக்கமும் வந்து ஈவனாக கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஏற்கனவே வந்து க்ரீன் கலர் பல்லு பார்ட்டில் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து கீழே வந்து மடிச்சு தச்சு எடுத்துக்கோங்க. டபுள் ஃபோல்டு பண்ண தேவையில்லை, ஒரே ஒரு தடவை. ஏன்னா நம்ம வந்து உள்ளே அப்படியே கீழே வச்சு தச்சிட போகிறோம், அதனால் எதுவும் தெரியாது. ஒரே ஒரு தடவை மட்டும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தச்சு எடுத்ததுக்கப்புறம் ஏற்கனவே வந்து லைனிங் கிளாத் வந்து ராங் சைடு பக்கம் வச்சு தச்சுருந்தோம் பார்த்தீங்களா. அந்த ராங் சைடு பக்கம் வந்து இந்த இதோட நல்ல பக்கம், அந்த க்ரீன் கலர் கிளாத்தோட நல்ல பக்கம் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ராங் சைடு ரைட் சைடும் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கணும். இப்போ இந்த மாதிரி வச்சு தச்சதுக்கப்புறம் நம்ம நெக்கு வந்து எப்படின்ற தப்பமோ அதே மாதிரி அந்த நெக்கு வந்து கீழே இருக்கிற நெக்கும் இந்த நெக்கும் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சு வச்சு பின் பண்ணிக்கோங்க. இப்போ க்ரீன் கலர் கிளாத்தில் வந்து கரெக்டாக வந்து நெக்கு கட் பண்ணி வச்சுருந்தோம், அந்த அளவுக்கு வந்து தச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பின் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, நெக்கை சுற்றி வந்து பின் பண்ணிவிட்டு நான் தச்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து அந்த மெயின் கிளாத்தில் இருக்க பார்த்தீங்களா அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை அதை வந்து கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஸ்மால் கட் கொடுத்துக்கோங்க. அப்படி தான் நீங்கள் டர்ன் பண்ணுறப்ப அது உங்களுக்கு நல்லா ஷேப் கொடுக்கும், ரவுண்ட் ஷேப்பு. இப்போ வந்து இதை நான் அப்படியே ராங் சைடு டர்ன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா இடத்துல கட் கொடுத்துருக்கோமா அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை அப்படியே ராங் சைடு டர்ன் பண்ணுங்கள். உங்களுக்கு சரியாக டர்ன் ஆகலைன்னா ஒரு படிமான தையல் வந்து கீழ் பக்கம் மட்டும் தெரிகிற மாதிரி, வெளிப்பக்கம் மேல் பக்கம் தெரியக்கூடாது, கீழ் பக்கம் மட்டும் தெரிகிற மாதிரி ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் கையிலேயே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க, இல்லை அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்லா அந்த இது நல்லா வடிஞ்சிரும். இப்போ இந்த மாதிரி நான் ஃபுல்லாக வந்து கையை வச்சு நல்லா எடுத்து விட்டுட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், பின் பண்ணிக்கோங்க. நெக்கை சுற்றி வந்து பின் பண்ணிக்கோங்க, ஆம்ஹோல் சைடும் பின் பண்ணிக்கோங்க. அதை சுற்றி வந்து ஒரு தையல் போட்டு எடுங்க. அப்படி தான் நீங்கள் தைக்கிறப்ப வந்து அது மூவ் ஆகாமல் இருக்கும். ஆம்ஹோல் சைடு, அதுக்கப்புறம் நெக் சைடு, எல்லா பக்கமும் அந்த மாதிரி சுற்றி தையல் போட்டு எடுத்துருக்கேன். கீழே மட்டும் தையல் போடலை. கீழே வந்து நம்ம லேஸ் வைக்க போகிறோம், அதனால் வந்து நான் கீழே மட்டும் தைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து அந்த கோல்டன் லேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை வந்து இதுக்குள்ளே வச்சுக்கோங்க. அந்த ஃப்ரெண்ட் அந்த க்ரீன் கலர் கிளாத்துக்குள்ளே இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அதுக்கு மேலே வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துடலாம். இதில் வந்து எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு அதில் வச்சு தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி உள் பக்கமாக வச்சு தச்சு எடுத்துக்கலாம். லைட்டாக மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி மட்டும் வச்சு தச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு வந்து டாப் போர்ஷன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு பின்னால் எடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேக் போர்ஷனுக்கு தைக்கணும். பேக் பார்ட்டுக்கு வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சுக்கோங்க. முன்னாடி என்ன பண்ணோம், ராங் சைடு பக்கம் தான் லைனிங் கிளாத்தை வச்சோம். இப்போ வந்து உள் வெளிப்பக்கமாக வச்சுக்கோங்க, நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சு இந்த மாதிரி நெக்கை சுற்றி பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு நம்ம நெக் ஷேப் தகுந்த மாதிரி தச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரண்ட்டில் பண்ணோம் பார்த்திங்கன்னா அதே மெத்தட் தான். அதில் வந்து நம்ம லைனிங் கிளாத் உள்ளே வச்சோம், இதில் வந்து வெளியில் வச்சுருக்கோம், அவ்வளோதான் வித்தியாசம். இந்த மாதிரி ஸ்மால் கட் கொடுத்துட்டு உள் பக்கமாக டர்ன் பண்ணி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் உள்பக்கமாக டர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ தையல் போடாதீங்க. நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறப்ப நம்ம வந்து ஷோல்டர் ஜாயினிங் தெரியாத மாதிரி தைக்கணும். அதுக்காக வந்து இப்போ நீங்கள் வந்து உள்பக்கமாக திருப்பி டர்ன் பண்ணாதீங்க, லாஸ்ட் வந்து தையல் போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம தை இந்த மாதிரி நம்ம இப்போ தையல் போட்டோம் அப்படின்னா அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுறப்ப அந்த மாதிரி இப்போ நான் சொல்கிற மாதிரி தைக்க முடியாது. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ரெண்டோட ரைட் சைடும் ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த இருக்கு பார்த்தீங்களா பேக் பார்ட் இருக்குல்ல, பேக் பார்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா அந்த லைனிங் கிளாத்தும் தைக்கலை, அந்த லைனிங் கிளாத்தை வந்து இந்த மாதிரி வெளியில் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே வந்து ஃப்ரண்ட் பார்ட் உள்ளே இருக்க மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம தைக்க போகிறோம். இந்த மாதிரி தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷோல்டர் ஜாயினிங் வந்து தெரியாது, பார்க்க அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த சைடும் அந்த நம்ம பேக் பார்ட்டோட லைனிங் கிளாத்தை வந்து ஃப்ரண்ட் பார்ட்குள்ளே இந்த மாதிரி வச்சுருங்க. இந்த மாதிரி நல்ல பக்கம் ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்க மாதிரி வச்சுட்டு அந்த பேக் சைடில் நம்ம லைனிங் கிளாத்தை வந்து திருப்பி இருந்தாலும் அதை வந்து நம்ம வெளியில் எடுத்துக்கோங்க. வெளியில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் விட்டு தையல் போட்டுக்கோங்க. நான் இதே மாதிரி தான் ரெண்டு பக்கம் பண்ண போகிறேன். இதே மாதிரி ரெண்டு சைடும் தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இந்த மெத்தில் தைக்கிறப்போ உங்களுக்கு வந்து அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ண இடம் வந்து வெளில தெரியாமல் தூக்கிட்டு இருக்காது, பார்க்க அழகாக இருக்கும், நீட் ஃபினிஷிங் இருக்கும். அதுக்காக நம்ம தைக்கிறோம். இப்போ தையலுக்கு வந்து 1/2 இன்ச் விட்டுட்டு போகலாம், அந்தளவுக்கு வந்து வச்சு தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடும் நீங்கள் தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு சைடில் தைச்சேன் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் இன்னொரு சைடுக்கும். இந்த மாதிரி கரெக்டாக ரெண்டு ஷோல்டரையும் ஈவனாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த பேக் சைடில் இருக்க லைனிங் கிளாத்தை வந்து அப்படியே ஃப்ரண்ட் பக்கம் வச்சுருங்க. பேக் பார்ட்டோட லைனிங் கிளாத்தை அப்படியே ஃப்ரண்ட் பக்கமாக வச்சு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். தைக்கிறப்ப வந்து அந்த ரெண்டு ஷோல்டரும் வந்து கரெக்டாக இருக்கணும், அது வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த ஃப்ரண்ட் பேக் சைடில் வந்து அந்த மெயின் பீஸ்லாம் வந்து சாரீயில் இருக்க கிளாத்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது இன்னும் கட் பண்ணல, அதனால் வந்து உங்களுக்கு பெருசாக தெரியுது. இப்போ நம்ம ரெண்டு ஷோல்டரையும் ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ மாதிரி கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க ரெண்டு சைடும். அப்படின் தான் வந்து உங்களுக்கு நீங்கள் டர்ன் பண்ணுறப்போ உங்களுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து இந்த மாதிரி வந்துடும், அந்த ஜாயின் பண்ணது வந்து உள்ளே போயிடும், பார்க்க அழகாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதுக்கப்புறம் தான் நம்ம பேக் பார்ட்டில் வந்து அந்த நெக்லைனில் தையல் போடணும். அதே மாதிரி அந்த பேக் சைடு இருக்குது பார்த்தீங்களா, பேக் ஹாம் கோல்டு, அதுக்கப்புறம் சைடில் நம்ம ஃப்ரண்ட்டில் தையல் போட்டாலும் அதே மாதிரி இதில் நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு நீங்கள் தையல் போடுங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து மாறாமல் இருக்கும். அதே மாதிரி தைச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம முன்னாடியே தைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ண முடியாது, அதுக்காக தான் வந்து நான் லாஸ்ட்டு தைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக மெஷர்மெண்ட் மார்க் பண்ண போகிறோம். இப்போ நான் டாட்டோட ஹைட்டு வந்து நான் 3.5 எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு, அந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடும் அந்த சென்டர் லைன் மார்க் பண்ணிருக்கோம்ல, அதுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் இருந்து 3.5 இன்ச்சு, அந்த இந்த பக்கம் வந்து 3.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு, அந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு. டாட்டோட வித்து வந்து நம்ம 3.5 இன்ச்சில் மார்க் பண்ணணும், ஹைட்டும் 3.5 இன்ச்சு. இப்போ அதே மாதிரி சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த பக்கம் வந்து 3.5 இன்ச்சு, சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த பக்கம் 3.5 இன்ச்சு, ஹைட்டு வந்து 3.5 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த பக்கம் ஒரு 1/2, அந்த பக்கம் ஒரு 1/2. இதே நீங்கள் 32 அப்படின்னு ஸ்மால் சைஸ்னால் நீங்கள் 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நாலு பக்கமும் அந்த நாலு பக்கம் 3.5 இன்ச் மார்க் பண்ணி ஹைட்டு இந்த பக்கம் ஒரு 1/2, அந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நாலு பக்கமே நம்ம டாட் மார்க் பண்ணியிருக்கோம், நாலு இடத்துல டாட் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டாட் வந்து நாலு பக்கம் மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதில் வந்து ஃபஸ்ட்டு போனில் தைக்கலாம். இப்போ நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அங்கேருந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் வரைக்கும் வந்து நீங்கள் ஷார்ப்பாக வந்து முடிங்க, அப்புறம் தான் வந்து உங்களுக்கு அந்த டாட் வந்து நல்லா லாஸ்ட் வரைக்கும் இருந்தால் தான் ஷார்ப்பாக இருக்கும், இல்லைனா பாதிலே இருந்தால் நல்லா இருக்காது. இந்த த்ரெட்டு வெளியில் இருக்க மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க. த்ரெட்டு வந்து கொஞ்சம் வெளியில் நீட்டிகிட்ருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் முடிக்கணும் லாஸ்ட் வரைக்கும். இதே மாதிரி எல்லா பக்கமும் தச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா டாட் மார்க் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, நாலு சைட்லேயும் சாரி நாலு இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம், நாலு இடத்துலையும் நீங்கள் தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் எல்லா பக்கமுமே வந்து நாலு இடத்துல வந்து இந்த மாதிரி டாட் தச்சு எடுத்துட்டோம். இப்போ வந்து டாப் போர்ஷன் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு, ஃப்ரண்ட்டு பேக் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம லைனிங் கிளாத் கட் பண்ணோம்ல, அதில் ரிமைனிங் கிளாத் இருந்துச்சு, நான் அதை எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு 7 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் தையலுக்கு வந்து 1.5 இன்ச்சு. இப்போ நம்ம வந்து மேலே நம்ம எப்பவுமே வந்து எக்ஸ்ட்ரா தான் அந்த இடத்துல வந்து கட் டவுன் வரதான் செய்யும், அதனால் மேலேருந்து ஒரு டவுன் மார்க் பண்ணி நான் வளைவு போட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து ஹைட் வந்து பத்தலை, அதனால் வந்து மேலே எப்படி நம்ம வளைவு போடுவோம்ல அந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன். போட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து கிளாத் பத்தலை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கீழே வந்து ஸ்லீவோட ஓப்பனிங் வித்து, ஸ்லீவோட ஓப்பனிங் வித்து வந்து உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். நான் எனக்கு 5.5 வருது, நமக்கு டிவைட் பண்ணுறப்ப விட்டு 11 வருது அப்படின்னா டிவைட் பண்ணுறப்ப 5.5 வரும், ப்ளஸ் வந்து 1.5 தையலுக்காக எடுத்துக்கிறேன். ஸ்லீவோட ஹைட்டு வந்து நம்ம தையலுக்கும் சேர்த்து 10 இன்ச் எடுத்திருக்கேன். நம்ம வந்து எப்பவுமே டவுனில் வந்து ஒரு 3.5 இன்ச்சு இல்லை 3 இன்ச் மார்க் பண்ணுவோம்ல, அதனால் வந்து அது வரைக்கும் வந்து நமக்கு தான், அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து இந்த மாதிரி அதிகமாக கிளாத் தேவைப்படும், அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். அதனால தான் வந்து 2.5 மீட்டர் வாங்கினா நம்ம ஸ்லீவுக்கு பத்தாது, அதனால தான் நான் உங்களுக்கு 3 மீட்டர் வாங்கிக்க சொன்னேன். அதே மாதிரி ஃப்ரண்ட் வளைவு கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட பெர்ஃபெக்டாக ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம வீடியோ நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோ இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.
இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு முந்திப்பாட்டு இருக்குல்ல, அதில் தான் ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். அதை வந்து எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தோம். ரிமைனிங் இருக்க கிளாத்தை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எப்போயுமே ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு ஃபோல்டு பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம லைனிங் கிளாத்தில் வந்து ஏற்கனவே ஸ்லீவ் கட் பண்ணியிருந்தோம்ல, அந்த லைனிங் கிளாத்தில் இருக்க அளவுக்கு வந்து அதை வந்து அது மேலே அப்படியே போட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் லைனிங் கிளாத்தை வந்து அதுக்கு மேலே போட்டுக்கிறேன். நான் அந்த கீழே இருக்க கிளாத் வந்து நம்ம எப்போயும் ஸ்லீவ் ஃபோல்டு பண்ணுற மாதிரி ஃபோர் லேயர்ஸில் ஃபோல்டு பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம எப்பயுமே வந்து தப்பாக பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். இப்போ லைனிங் கிளாத்தை வந்து நல்ல பக்கம் சைடு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து லேஸ் வந்து முன்னாடி வச்சு தைக்க மறந்துட்டேன். அது வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால பத்தாவது நினச்சி தைக்காமல் விட்டுட்டேன். இப்போ நீங்கள் முன்னாடி லேஸ் தைக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா, இந்த லைனிங் கிளாத்துக்கும் அந்த மெயின் கிளாத்துக்கும் நடுவில் வந்து வச்சு தைச்சிட்டு அப்படியே நீங்கள் டர்ன் பண்ணிங்கன்னா லேஸ் வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் அதுக்கப்புறம் லாஸ்ட் முன்னாடி வச்சு தைக்காமல் அதுக்கப்புறம் இந்த மாதிரி தச்சு முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டு தான் நான் டச் பண்ணேன். நீங்கள் முன்னாடியே வந்து இப்போ அந்த மெயின் கிளாத் இருக்குல்ல, மெயின் கிளாத்துக்கும் அந்த லைனிங் கிளாத்துக்கும் நடுவில் வந்து அந்த லேஸை வச்சு தச்சு திருப்பிக்கோங்க. இப்போ இதுமாதிரி தைச்சதுக்கப்புறம் ஸ்மால் கட் கொடுத்துக்கோங்க. ஸ்மால் கட் கொடுத்துட்டு அதை அப்படியே வந்து ராங் சைட் பக்கம் டர்ன் பண்ணுங்க. லைனிங் கிளாத்தை டர்ன் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ மெயின் கிளாத் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் கட் பண்ணியிருந்தோம். இப்போ மேலே லைனிங் கிளாத் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதில் வந்து தையல் போட்டு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு இடத்துல வந்து பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் தச்சு எடுங்க. அந்த லைனிங் கிளாத் அளவுக்கு வந்து ஒரு கார்னர் வந்து ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம எப்பவுமே வந்து கொஞ்சம் அதிகமாக கட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தைக்கிறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் மெயின் லைனிங் கிளாத் மட்டும் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு சாரீ கிளாத் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணுறோம். இப்போ அந்த கார்னரில் வந்து கரெக்டாக ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக தச்சு எடுத்துட்டோம். இப்போ மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் தைக்கிறப்போ முன்னாடி லைனிங் கிளாத் வச்சு தைப்பீங்களா, அப்போ வந்து கரெக்டாக எது லெஃப்ட் ரைட் ஹேண்ட் வந்து கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி தைங்க. இல்லைன்னா ஒரே சில தைச்சிட்டோம் அப்படின்னா அது தப்பாயிடும். இப்போ நம்ம ரெண்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணி ஏற்கனவே வச்சுருந்ததில்ல, ஷோல்டர் ஜாயின் பண்ணி வச்சுருந்ததில் வந்து ஸ்லீவ் தச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பாட்டம் போர்ஷனுக்கு வந்து லைனிங் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம டாப் போர்ஷன் கட் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்க லைனிங் கிளாத்தை நான் அப்படியே ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபோர் லேயர்ஸாக இருக்க மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இதோட ஹைட்டு வந்து எனக்கு 39 வரும். உங்களோட ஃபுல் ஹைட்டு எவ்வளவோ அதோட வந்து டாப் போர்ஷனை வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க தையலுக்கு இல்லாமல். அப்போ வந்து நீங்கள் 13 வந்து மைனஸ் பண்ணுங்க. உங்களோட ஃபுல் ஹைட் எவ்வளவோ அதோட 13 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பாட்டம் போர்ஷனோட ஹைட் கிடச்சிரும். இப்போ லைனிங் கிளாத்துன்றனால அதோட வந்து நம்ம 1 இன்ச் கம்மியாகவே எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து லைனிங் கிளாத் கொஞ்சம் கம்மியாக தான் தேவைப்படும்ல. இப்போ நம்ம ஏற்கனவே வந்து டாப் போர்ஷன் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, தச்சு வச்சுருந்தோம்ல, அதை வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த நம்ம லைனிங் கிளாத் மேல் பக்கம் இருக்குது பார்த்திங்களா, அது மேலே வந்து இந்த மாதிரி வச்சுருங்க. இதில் என்ன அளவு இருக்கோ அதை வந்து கீழே இருக்க கிளாத்தில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்து நான் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். மார்க் மட்டும் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து கீழே லைனிங் கிளாத்தில் வந்து எவ்வளோ வித்து இருக்கோ அதுக்கு நேராக வந்து ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கீழே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து வளைவாக கட் பண்ண போகிறது கிடையாது. இப்போ நம்ம ரிமைனிங் இந்த பக்கம் கட் பண்ணுவோம்ல, அதையும் நம்ம இதில் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம இப்படியே கட் தச்சோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து வித்து கம்மியாக இருக்கும். அதனால் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத பார்த்திங்கன்னா இந்த பீஸ்லையும் இந்த பீஸையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து ஒரு 4 பீஸ் வரும். இந்த 4 பீஸை வந்து ஃப்ரண்ட்டுக்கு 2, பேக்குக்கு 2 நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மாதிரி சென்டரில் வந்து 2 பெரிய பீஸ் இருக்குமா, இந்த 2 பெரிய பீஸுக்கு இந்த பக்கம் ஒரு சின்ன பீஸு, அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு சின்ன பீஸு, அதோட ஸ்ட்ரெயிட் பீஸ் வந்து அந்த பெரிய பீஸோடு ஜாயின் பண்ணுற மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தைக்கிறப்போ உங்களுக்கு வந்து கீழே வந்து கால் தட்டாமல் நடக்கிறப்ப டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து கொஞ்சம் அன்இவனாக இல்லாமல் இருக்கும், அதை ஈவன் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போமா கட் பண்ணதுக்கப்புறம் கீழேயும் மடிச்சு தச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து டபுள் ஃபோல்டு பண்ணி மடிச்சு தச்சு எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து மெயின் கிளாத்தில் வந்து கட் பண்ண போகிறோம். நம்ம டாப் போர்ஷன் கட் பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவ் கட் பண்ணதுக்கப்புறம் மீதி ரிமைனிங் கிளாத் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக நான் அப்படியே ஃபோல்டு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரே கலர் கிளாத்தில் இப்போ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணியிருக்கப்போ இதோட வித்து வந்து 36 இருக்குது. 4 லேயர்ஸில் வந்து 36 இருக்குது. இப்போ நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே ஃப்ளீட்டட் கால்குலேஷன் பண்ணி எப்படி இப்போ தைக்கிறது அப்படின்னு ஏற்கனவே போட்டிருந்தோம். இப்போ இந்த மெத்தடுக்கு வந்து உங்களுக்கு எந்த கால்குலேஷன் எதுவுமே தேவையில்லை. இப்போ நீங்கள் 36 எடுக்கிறீங்க, 30 எடுக்கிறீங்க, 28 எடுக்கிறீங்க அப்படின்னு எவ்வளோனாலும் பரவாயில்ல. நீங்கள் உங்களோட வேஸ்ட் அளவு எவ்வளோ வருதோ அதோட நீங்கள் 3 மடங்கு அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த மாதிரி இதில் எவ்வளோ கிளாத் இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கிறேன். அதேமாதிரி ஹைட்டு வந்து நான் வந்து இதில் 40 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம லைனிங் கிளாத் 39 மார்க் பண்ணோம், இதில் வந்து ஒரு 40 இன்ச் ஹைட் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இதில் கீழே வந்து மடிச்சு தைக்க வேண்டியதில்லை, ஆனால் நம்ம 40 இன்ச் மட்டும் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு நமக்கு ஃபோல்டிங்கில் இருக்குது, 4 லேயர்ஸில் இருக்கப்போ ஒரு சிறு ஃபோல்டிங்கில் இருக்கும். ஆனால் ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக நம்ம தனித்தனியாக எடுத்துக்கிறேன். இப்போ ரிமைனிங் கிளாத்து எவ்வளோ இருந்துச்சோ அதை ஃபுல்லாக நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி எடுக்கிறப்போ நிறையா ஃப்ளீட்ஸ் வரும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம லைனிங் கிளாத் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த லைனிங் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க.
இப்போ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி அந்த பாட்டம் போர்ஷன் லைனிங் கிளாத்தில் வந்து ஃபோல்டு பண்ணி சென்டரில் வந்து ஸ்மால் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மெத்தட் நம்ம ட்ரை பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ கிளாத் எடுத்தாலுமே நீங்கள் வந்து ஈஸியாக ஃப்ரீச்சு வச்சிடலாம். இப்போ தையலுக்கு மட்டும் ஒரு 1.5 இல்லை 1 இன்ச் விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் இதில் எவ்வளோ கிளாத் வந்து தையலுக்கு விடுறீங்களோ அதே தான் வந்து பாட்டம் போர்ஷனோட மெயின் கிளாத்லையும் தையலுக்கு விடணும். இப்போ நான் 1.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்துட்டு இந்த மாதிரி சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம ஏற்கனவே ஸ்மால் கட் பண்ணியிருந்தோம்ல அந்த இடத்து வந்து திருப்பி ஒரு தடவை ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணாலும் அந்த இடத்துக்கிட்ட வர மாதிரி ஃபோல்டு பண்ணி திருப்பி இன்னொரு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம்ல அந்த இடத்துலையும் வந்து ஒரு கட் கொடுத்துக்கோங்க. தையல் போக வந்து ஒரு இடம் மார்க் பண்ணியிருந்தோம்ல அந்த இடத்துலையும் கட் கொடுத்துக்கோங்க. இப்போமா நீங்கள் கட் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு 5 கட் இருக்கும். நீங்கள் விரித்து பார்த்தீங்கனா தெரியும் ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்கும். சென்டரில் வந்து ஒரு பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த 2 பக்கம் ஒரு பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் அது லாஸ்ட் 2 பாயிண்ட்டு. இந்த மாதிரி மொத்தம் வந்து 5 பாயிண்ட் இருக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம மெயின் கிளாத்லேயும் ஒரு 5 பாயிண்ட் வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சென்டர் பாயிண்ட் கட் பண்ணணும். இதில் எப்படி இதை எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணணுமோ அதுக்கும் அதே மெத்தட் தான். இப்போ வந்து அந்த மெயின் கிளாத் எடுத்துக்கோங்க. மெயின் கிளாத்தில் வந்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணோம்ல, இப்போ நம்ம லைனிங் கிளாத் வந்து கொஞ்சம் வித்து கம்மியாக இருக்கனால உங்களுக்கு அது ஈஸியாக தெரியுது. இதிலே அதே மாதிரி ஒரு தடவை ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ 2 லேயர்ஸில் இருக்குது. தையலுக்கு வந்து நம்ம லாஸ்ட்டு வந்து ஒரு 1.5 இன்ச் விட்டுக்கிறேன். தையலுக்காகவும் லூஸ்க்காகவும் நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கிறப்ப கொஞ்சம் ரொம்ப நீங்கள் கம்மியாக விட்டீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுறப்ப இதாக இருக்கும். அதுக்காக நான் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்மால் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு தடவை ஃபோல்டு பண்ணி சென்டரில் வந்து ஸ்மால் கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணோம்ல அந்த இடத்துல வர மாதிரி திருப்பி ஒரு தடவை ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ 4 லேயர்ஸில் இருக்கும். இப்போ வந்து ஒரு கட் கொடுங்க. இப்போ எப்படி முன்னாடி ஒரு கட் கொடுத்தோம்ல 2 லேயர்ஸ்க்கு அப்புறம் கட் பண்ணோம், அதே மாதிரி திருப்பி இன்னொரு தடவை கட் கொடுங்க. அதே மாதிரி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துலையும் வந்து ஒரு கட் கொடுத்துக்கோங்க. இப்போ இது மாதிரி கட் பண்ணுறப்ப இதுலேயும் வந்து 5 கட் இருக்கும். நம்ம இதுலேயும் ஒரு 5 கட் இருக்கும். நம்ம அந்த லைனிங் கிளாத் கட் பண்ணணும் அதுலேயும் வந்து ஒரு 5 கட் இருக்கும். இந்த ரெண்டு இந்த கட் பண்ண இடத்தையும் நீங்கள் கரெக்டாக வச்சு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் வந்து ஈவனாக ஒன்று போல் வரும். இப்போ நான் சொன்ன மாதிரி இதுலேயும் வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அப்போ வந்து நீங்கள் ஈஸியாக தைக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் லைனிங் கிளாத் வந்து கொடுக்கல அப்படின்னா நீங்கள் டாப் போர்ஷன் வந்து டாப் போர்ஷனில் இது மாதிரி ஒரு 5 கட் கொடுத்துட்டு அதில் நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணி தைக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நீங்கள் வந்து கரெக்டாக தைச்சிருவீங்க. இது வந்து நான் பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். இப்போ பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு ஃப்ளீட்டட் எப்படி ஃப்ளீட்டட் கார்ப்ரேஷன் போட தெரியாது, அதுக்கப்புறம் எப்படி எப்படி வந்து ஃப்ளீட்ஸ் வைக்கிறது, எவ்வளோ கிளாத் தேவைப்படும், எவ்வளோ எடுக்கிறது அப்படின்னு நிறைய டவுட் இருக்கும். அவங்களுக்காக இந்த மாதிரி ஈஸி மெத்தட் சொல்லி கொடுக்குறேன். இப்போ நம்ம ஏற்கனவே வந்து கட் பண்ணி வச்சிருந்தக்குள்ள ரெண்டையும் எடுத்துக்கோங்க. ரெண்டுமே அந்த மெயின் கிளாத்துக்கு ராங் சைடு பக்கம் வச்சுக்கோங்க, உள் பக்கமாக வச்சுட்டு தைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1.5 இன்ச்க்கு வந்து எதுவும் தைக்க ஃப்ளீட்ஸ் வைக்க வேணாம். அதுக்கப்புறம் வந்து அந்த 2 பாயிண்ட்டையும் இப்போ வந்து லைனிங் கிளாத்தில் வந்து ஃபஸ்ட்டு கட்டும், அதுக்கப்புறம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு கட் நம்ம தாண்டிட்டோம். இப்போ செகண்ட் கட்டு ரெண்டோட செகண்ட் கட்டும் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு நீங்கள் ஃப்ளீட்ஸ் வைங்க. இப்போ நம்ம நிறையா கிளாத் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம 3 மடங்கோட நம்ம அதிகமாக கிளாத் எடுத்துருக்கனால நமக்கு இது வந்து நெருக்கமாக ஃப்ளீட்ஸ் வரும். இப்போ நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கிறப்ப வந்து ஒவ்வொரு ஃப்ளீட்ஸுக்கு அடியிலையும் நான் கிளாத் வைக்கிறேன். கொஞ்சம் கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா உள்ளே வைக்கிறேன், அப்படின் தான் நம்மளால் வைக்க முடியும். இந்த மாதிரி கரெக்டாக வந்து பாருங்கள் அந்த ஃபஸ்ட் செகண்ட் கட்டும் இதோட செகண்ட் கட்டும் கரெக்டாக வந்துருச்சான்னு பாருங்கள். இதே மாதிரி ஒவ்வொரு கிளாத்துக்கும் இடையில இருக்க கிளாத்தை வந்து நீங்கள் ஃப்ளீட் வச்சு சுருக்கிடுங்க. இப்போ இதே மாதிரி தான் லாஸ்ட் வரைக்கும் நான் வந்து நெருக்கமாக வந்து ஃப்ளீட்ஸ் வைக்கிறேன். ஒவ்வொரு ஃப்ளீட்ஸுக்குள்ளே வந்து ஃப்ளீட்ஸ் வைக்கிறேன். அப்படின் தான் வந்து உங்களுக்கு நெருக்கமாக வரும், பார்க்கறதுக்கு கொஞ்சம் கிராண்டாக தெரியும். இப்போ லாஸ்ட் வரைக்கும் நான் சொன்ன மெத்தலே லாஸ்ட் வரைக்கும் நான் ஃப்ளீட் வச்சுட்டேன். பாருங்களேன் கடைசி லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக நமக்கு வந்துடுச்சு. இப்போ நான் வந்து லேஸ் அயன் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் அயன் பண்ணுறப்ப கொஞ்சம் பார்த்து அயன் பண்ணுங்கள். சில சரியெல்லாம் வந்து அயன் பண்ணுறப்ப ஒட்டிடும், அதெல்லாம் பார்த்து அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வந்து டாப் போர்ஷன் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை வந்து கரெக்டாக அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி சென்டரில் வந்து ஸ்மால் கட் பண்ணிக்கோங்க. அதோட சென்டரில் ஸ்மால் கட் பண்ணுங்கள். அதே மாதிரி பாட்டம் போர்ஷன்லேயும் ஸ்மால் கட் பண்ணுங்கள், இல்லைன்னா மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மார்க் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மாதிரி மார்க் மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி பாட்டம் போர்ஷன்லையும் கரெக்டாக ஃபோல்டு பண்ணி அதுலேயும் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். சென்டர் பாயிண்ட் ஒன்று மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டோட சென்டர் பாயிண்ட்டும் ஜாயின் மீட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ரெண்டோட சென்டர் பாயிண்ட்டும் கரெக்டாக வந்து மீட் ஆகணும். இப்போ இதோட ரெண்டோட நல்ல பக்கமும் உனக்கு மேலே ஒன்று இருக்க மாதிரி வச்சுட்டு நம்ம தச்சு எடுத்துக்கலாம். கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட் வந்து மீட் பண்ணுதா அப்படின்னு பார்த்துட்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த ஜாயின் பண்ண இடம்லாம் தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டாப் போர்ஷனோட மெயின் கிளாத்தை வந்து ஃப்ளீட் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் லைனிங் கிளாத்தை வந்து உள் பக்கமாக வச்சு தைச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஜாயின் பண்ண இடம் தெரியாது. நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ரெண்டையும் மேட்ச் பண்ணி சென்டர் பாயிண்ட் ரெண்டோட சென்டர் பாயிண்ட் மேட்ச் பண்ணி வர்ற மாதிரி தச்சு எடுத்துக்கிட்டேன்.
இப்போ இதே மாதிரி நீங்கள் பேக் சைடும் தச்சு எடுத்துக்கோங்க. நான் ஸ்லீவில் வந்து அந்த கோல்டன் லேஸ் வந்து லாஸ்ட்டு தான் கொடுத்துருக்கேன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம். அந்த ரெண்டு பக்கமே ஃப்ளீட்ஸ் வச்சு நான் சொன்ன மெத்தட்லேயே ரெண்டு பக்கம் ஃப்ளீட்ஸ் வச்சு தச்சு எடுத்ததுக்கப்புறம் ரெண்டோட நல்ல பக்கம் ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்க மாதிரி இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ எடுத்து போட்டதுக்கப்புறம் நம்மளோட மெஷர்மெண்ட்லாம் நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து சைடில் வந்து 1 இன்ச் மட்டும் மார்க் பண்ணால் போதும். நம்ம லூஸ்க்காகவும் தையலுக்காகவும் 1.5 இன்ச் எடுத்துருந்தோம். 1/2 இன்ச்சாக இருந்து லூஸ்க்காக விட்டுட்டு 1 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்லீவில் வந்து மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்லீவோட உங்களுக்கு ஓப்பனிங் வித் வந்து எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். உங்களுக்கு இன்னும் டைட்டாக வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் டைட்டாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். வேஸ்ட்டில் எனக்கு கீழே வந்து கொஞ்சம் தூரத்து வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் மட்டும்தான் நம்ம லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் ஒன்றா வச்சு தைக்கணும். இப்போ எங்கே மார்க் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் தனித்தனியாக தைக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா நம்ம லைனிங் கிளாத் வந்து கம்மி, மெயின் கிளாத் வந்து வித்து அதிகம். அப்போ நம்ம ஒன்றா வந்து ஜாயின் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஸ்லீவில் வந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்லீவில் வந்து கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த ஆம்கோல் லைன்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும். அப்படி தான் நீங்கள் தைக்கிறப்போ வந்து ஏற்றில் இருக்கல எல்லாமே வரும். இப்போ தைக்கிறப்ப வந்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த இடம் வரைக்கும் வந்து தச்சு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ இது வரைக்கும் மட்டும்தான் நம்ம லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் ஒன்றா வச்சு தைக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த எங்கே தச்சுருக்கோமோ அந்த இடம் வரைக்கும் வந்து லைட்டாக வந்து கட் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு கட் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் கொடுக்கறனால நீங்கள் அதை வெளிப்பக்கம் திருப்பினதுக்கப்புறமும் உங்களுக்கு தூக்கிட்டு இருக்காது. அந்த மாதிரி கட் கொடுக்குறோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம எங்கே தச்சுருக்கோமோ அது கீழே அப்படியே வந்து மெயின் கிளாத்தை மட்டும் எடுத்து தைங்க. இப்போ இந்த மாதிரி தைக்கிறப்ப வந்து உங்களுக்கு வந்து பார்க்க அழகாக இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் வெளியில் பக்கம் திருப்பினாலும் அசிங்கமாக தெரியாது. கரெக்டாக நம்ம எங்கே தச்சு முடிச்சிருக்கோமோ அங்கேருந்து தனியாக எடுத்து இந்த மெயின் கிளாத்தை மட்டும் எடுத்து தைங்க. லாஸ்ட் வரைக்கும் தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மெயின் கிளாத்தை தச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம லைனிங் கிளாத்தை மட்டும் தனியாக இந்த மாதிரி எடுத்து நீங்கள் லைனிங் கிளாத்தை தனியாக தச்சு எடுத்துக்கோங்க. இப்போமா தனித்தனியாக தச்சு எடுத்துட்டோம் மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும். இப்போ இது வந்து ராங் சைடு இருக்குது. இப்போ ராங் சைடு இருக்கிறது வந்து நீங்கள் நல்ல பக்கம் இருக்க மாதிரி டர்ன் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு வந்து ஃபுல்லாக ட்ரெஸ் ரெடி ஆயிருச்சு. இப்போ இந்த மாதிரி தைக்கிறப்போ வந்து உங்களுக்கு நிறையா ஃப்ளீட்ஸ் வரும். இப்போ உங்களுக்கு கம்மியாக ஃப்ளீட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கம்மியாக கிளாத் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நிறையா சாரி கிளாத் எடுத்தனால நமக்கு வந்து ஃப்ளீட்ஸ் வந்து நிறையா வந்திருக்கு. பார்க்க இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து ஒரு பெல்ட் ரெடி பண்ணியிருக்கேன். இதோட வீடியோ நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். நம்ம மீதி ரிமைனிங் கிளாத் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலர் கிளாத்தில் வந்து இந்த மாதிரி பெல்ட் தச்சிருக்கேன். நம்ம இந்த மாதிரி பெல்ட் போட்டு போடுறப்ப இன்னும் பார்க்க அழகாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இந்த மாதிரி தேவையில்லாத சாரீ வந்துச்சு அப்படின்னா அது வேஸ்ட்டாக போடாமல் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நம்ம கடையில் வாங்கணும் அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். நீங்களே இந்த மாதிரி ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள், தச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.